வணக்கம். தமிழர் டிவி செய்திகள் வாசிப்பது நிதின் ஜான்சன். திருத்துறைப்பூண்டி கடைவீதியில் குவியும் மக்கள் கூட்டம். திருத்துறைப்பூண்டியில் கொரோனாவை கட்டுப்படுத்த அரசு அறிவித்த நெறிமுறைகளை மீறி நகரப் பகுதிகளில் காய்கறி கடைகள், பேக்கரிகளில் சமூக இடைவெளி இன்றி பொதுமக்கள் பொருட்கள் வாங்கும் அவலம். தமிழக அரசு கொரோனாவை கட்டுப்படுத்த வரும் 24ஆம் தேதி வரை ஊரடங்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கும் அறிவித்துள்ளது. நகரப் பகுதிகளில் கடைகளுக்கு சென்று காலை 6 மணி முதல் 10 மணி வரை மட்டுமே வீட்டுக்கு தேவையான காய்கறி, மளிகைப் பொருட்கள், பால் உள்ளிட்டவைகள் வாங்க பொதுமக்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். இந்த நிலையில் திருத்துறைப்பூண்டியில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் இருசக்கர வாகனங்களில் கூட்டம் கூட்டமாக சாலைகளில் வருவதும், சமூக இடைவெளி இன்றி செல்வதும், காய்கறி கடைகள், மளிகைக் கடைகள், பேக்கரி, ஸ்வீட் ஸ்டால் கடைகளில் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் பொருட்கள் வாங்கி செல்வதும் கொரோனாவை விரும்பி அழைப்பது போல உள்ளது. சுகாதாரத்துறை, நகராட்சி அதிகாரிகள், போலீசார் நாள்தோறும் சமூக இடைவெளியை கடைபிடிக்க அறிவித்தும் எதையும் கண்டுகொள்ளாமல் பொதுமக்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் பொருட்கள் வாங்குவது மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருத்துறைப்பூண்டி நகரப்பகுதி மற்றும் ஒன்றிய பகுதிகளில் நெடும்பளம், வரம்பியம், கொத்தமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் மட்டும் அல்லாது பல இடங்களில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி, திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இருந்தபோதும் பொதுமக்களிடமும் கடை விற்பனையாளர்களிடமும் போதிய விழிப்புணர்வு இல்லை என்பதே இன்றைய பொதுமக்களின் வருகை நிரூபித்து வருகிறது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் மேலும் கடுமையான விதிமுறைகளை அமல்படுத்தி திருத்துறைப்பூண்டியில் சுற்றுவட்டார பகுதிகளில் கொரோனா தொற்று மேலும் பரவாமல் தடுக்க உரிய நடவடிக்கை எடுப்பதுடன் நகரம் மற்றும் கிராமப்பகுதிகளில் வீடு வீடாக சென்று நோய் தொற்று பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிந்து சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.